ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் பேக் டு மை சேனல். ஏ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நமக்கு ஓவன் எதுவுமே தேவை கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. 250 கிராம்ஸ் அளவுக்கு சால்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்நாக்கு தேவையான பொருளை சைடில் அப்படியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா மொசரல்லா சீஸ் இருக்குல்ல, அது சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன், இல்லை நீங்கள் துருவியும் எடுத்துக்கலாம். கேப்சிகம் சாப் பண்ணி வச்சுருக்கோம், ஆனியன், டொமேட்டோ, ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா வீட்டில் ட்ரை சில்லி இருந்துச்சுன்னா நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பல்ஸ் மோட் கொடுத்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு மெயினாக பீஸா சாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது நம்மக்கிட்ட இல்லாததுனால நாமளே ஹோம்மேடாக மேக் பண்ணிக்கலாம். இதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட கெச்சப் இருக்கும் இல்லையா, டொமேட்டோ கெச்சப், அது கூட கொஞ்சம் கார்லிக்கை சின்ன சின்னதாக சாப் பண்ணி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு சாண்ட்விச் பிரெட் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துட்டு நம்ம மேக் பண்ணி வச்ச அந்த சாஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒன்று வெஜிடபிள்ஸும் அது மேலே வந்து அப்படியே தூவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக சீஸ் யூஸ் நிறைய போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இதுக்கு நீங்கள் ஸ்வீட் கார்ன், பன்னீர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட போட்டு மேக் பண்ணலாம். சிக்கன் கூட ஃப்ரை பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி சிக்கன் பீஸா மேக் பண்ணலாம். அவ்வளோதான், எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் அதில் அடுக்கிட்டு ஃபைனலாக ஓரிகானோ கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸும் உங்களுக்கு தேவையான ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு பிளேட் வச்சு பிளேஸ் பண்ணிவிடுங்க. மினிமம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இருந்தாலே போதும். அந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், பேக் பண்ணுங்கள். அதோட சூடாக பரிமாறுங்க. நம்மளோட இன்ஸ்டண்ட்டான பிரெட் பீஸா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென், பாய்.